حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. حسبي ربي جل الله، ما في قلبي. ورحمة الله وبركاته. إن الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه، صدق الله مولانا العظيم. فقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: انما بعثت معلما، او كما قال عليه الصلاه والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ்வின் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உதாரணமான சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அனுமதி சஹாபாவின் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்சாபுகள், நாதாக்கள் நண்பர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் நேரத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் குழுமையிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று அவசியமாக அல்லாஹியாக. மனிதன் வாழ்வில் இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் என்று நினைக்கிற ஒரு இடத்தில் வயது ஏற ஏற கடைசியாய் அவன் பேசுகிற சில வார்த்தைகளில் வரும்: நான் இப்படியெல்லாம் இருப்பான்னு நினைச்சேன், நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன், என் பிள்ளைகளை கொண்டு என்னுடைய குடும்பத்தாரை கொண்டு வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறும் நினைச்சேன், அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பை, இது மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும், என் வாழ்க்கையில பெரிய ஒரு பாரமே குறைஞ்சிருக்கும், எல்லாமே கிடைத்தது போல் இருக்கும் என்று நாம் ஒரு ஆத்ம திருப்தியை அடைந்து வைத்தது போன்ற ஒரு உணர்வை வளருகிற அந்த ஆரம்ப காலத்தை விட கடைசி காலங்களில் நாம் யோசிக்கிற அந்த சந்தர்ப்பங்கள், ஒரு 50 வயதை கடந்துவிட்ட பின்னால் கொஞ்சம் குடும்பத்துடைய சூழலெல்லாம் யோசிக்கிற பொழுது, நான் எப்படிலாம் யோசிச்சேன் தெரியுமா, இன்னைக்கு எப்படி இருக்கிறேன் தெரியுமா, எனக்கு இது மட்டும் நடந்த ஒரு சந்தோஷம் இருக்குமே என்று ஒரு திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை எதிர்நோக்கி அதில் ஒரு ஏமாற்றத்தை அடைகிற அந்த ஒரு மனிதனுடைய ஒரு சூழல். அந்த சூழல் அதிகம் அதிகமாய் யாருக்கு கிடைக்கும் ஒரு சந்தோஷத்தினுடைய கடைசி காலத்தில் உலகத்தை இதுதான் நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு வாழ்க்கையை விட இப்படி வாழ்க்கை தான் நல்லது, இதுதான் பெரிய சந்தோஷம் நினைச்சேன், இதுதான் பெரிய வெற்றி நினைச்சேன், இதை விட பெரிய வெற்றி இதுதான் இருக்குது, அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி ஓட வைக்கிற பொழுது நம்முடைய முதுமையில் நாம் உணர்ந்து பேசுகிற அந்த ஒரு உணர்வு, அந்த நேரத்துல உண்மையான ஒரு சந்தோஷமும் உண்மையான ஒரு திருப்தியும், என் வாழ்க்கைக்கு அலம்துல்லா இது போதும் நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு மனதிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையாய் வர முடியுமானால், குர்ஆன் ஹதீஸுடைய தொடர்பு நாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இரண்டு பேருக்கு அது சாத்தியமாகிறது. இரண்டு பேருக்கு மட்டும் அப்படி ஒரு சொல்லை சொல்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பை கொடுக்கிறான். அந்த ரெண்டு பேர் ஏன் அல்லாஹ் சொல்றாங்கிறது இன்ஷா பின்னால் பார்க்கிறான். இரண்டு பேருக்கு அல்லாஹ் ரப்பல் அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். முதல் வாய்ப்பு உலகில் ஒவ்வொரு பிள்ளைக்காக ஓடி ஒழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும், குறிப்பாய் தகப்பனுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். குடும்பத்தின் சார்பாய் குடும்பத்தின் சார்பாய் தகப்பனுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் பணம் கொடுக்கிறான். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அல்லவா, அன்குந்தும் சுஹதா இது ஹதர யஅக்கூப் அல் மௌத் இது கால லி பனீஹி மா தஅமலு வ மின் பஅதி. ஹாதி யாக்கூப் அலைஹிஸ் ஸலாமுடைய வரலாறுடைய நீண்ட வரலாறுடைய கடைசி கட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையினுடைய முழுதையும் சிறு சிறிதாய் பதிவு செய்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தை குர்ஆனுடைய அற்புதமான வரிகளாய் அல்லாஹ் பதிவு செய்து தந்து தருகிறான். ஏன்னா அது உலகத்தினுடைய எல்லா மனிதருக்கும் அது பாரம்.
உலகத்தில் ஒவ்வொரு குழந்தைக்காக வேண்டி பாடு வருகிற ஒவ்வொரு பெற்றோராய் தலை நிமிந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்குமான பாடம் என்பதனால் யாக்கோ அலி இஸ்லாமுடைய கடைசி கால நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே திருமறையில் பதிவு செய்து காட்டுவார். ஒரு தகப்பனாய் எப்படி அவர்கள் அந்த வார்த்தையை பேசினார் என்பதற்கு நான் அடையாளம். அல்லாஹ் அக்பர். இஸ்ராயல் இஸ்லாம் ரூஹை வாங்கி இறங்கி வருகிறார்கள். ரூஹை வாங்கி இறங்கி வந்து நிற்கிற பொழுது அல்லாஹ் நபிமார்களுக்கு மட்டும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தான், உங்கள் ரூஹை இப்பொழுது வாங்கலாமா அல்லது கொஞ்சம் பிற்படுத்தி வாங்கலாமா, ஏன்னா நமக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு இருந்தா இன்னும் எவ்வளவு நோயோடு இருந்தாலும் வலிவே இன்னும் கொஞ்சம் கிடைந்தே இருக்கும். ஆனா நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தான். யாப்போல் இஸ்லாம் கேட்கப்பட்டது, உங்களுக்கு இப்போது ரூஹை வாங்கலாமா அல்லது கொஞ்சம் பின்தள்ளி வாங்கலாமா? யாப்போல் சொன்னாங்க, எனக்கு அவ்வளவு பெரிய ஆசை எல்லாம் இல்ல, கொஞ்ச நேரம் கொடுங்க, எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு தாமதப்படுத்துங்கள், எனக்கு அங்கு கொஞ்ச நேரம் நீங்கள் தாமதப்படுத்துங்கள். ஏன் அந்த தாமதம் என்று இஸ்லாமியம் கேட்கிற பொழுது ஏகவே சொன்னாங்க, என் பிள்ளைகளிடம் என் குடும்பத்தாரிடம் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது, என் பிள்ளைகளிடம் குடும்பத்தாரும் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது, அதனால் சில நேரங்கள் சில மணிக்கு நீங்களுக்கு அவகாசம் கொடுங்கள் என்று யாக்கோப் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை வாங்க வருகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் கொஞ்சம் அமைதியாக சொல்லிவிட்டு அவர் இறங்கி பேசுகிற வார்த்தையை தான் குர்ஆன் பேசுகிறது. பவத்தாமினா இப்ராஹிம் பணிஹி யாக்கூப் என்று நாம் குர்ஆனுடைய முதல் சிசுவாய் தோன்றுகிற அரிசாமியுடைய கடைசிக்கு முந்திர பக்கத்திலும் பார்த்தா அவருடைய அவர் என்னென்னவெல்லாம் மூத்துடைய சமயத்தில் பேசினார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பன் பதிவு செய்து காட்டும். ஏன்னா உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்ல இடம் மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்ந்தவருடைய வாழ்க்கையினுடைய பாடம் என்பது அது கடைசி உடனே யாருக்கு கிடைக்கப்படுறது கிடையாது. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம், அவன் நல்லா இருக்கிறான், இவன் இறங்கி இருக்கிறான், இவன் கண்ணியமா இருக்கிறான், இவன் பணக்காரனா இருக்கிறான், ஏழையா இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான் என்று வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஆனால் வாழ்வின் முடிவை நெருங்குவருடைய அந்த உண்மையான ஒரு நிலை, அது யாராலும் விளங்க முடியாத ஒரு நிலை, அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டினான். அந்த நிலையில் ஒரு நபியினுடைய தொடர்பில் இந்த உலகத்திற்கு தேவையான பாடம் என்பதை எல்லாம் உணர்த்தி காட்டினான். பேசின வார்த்தை எல்லாம் கேட்கிறான். அவர் தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து குடும்பத்தார்கள் அழைத்து கேட்டார்கள், எனக்கு பின்னாடி நீங்கள் எல்லாம் எப்படி வாழ்வீர்கள், எனக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் எப்படி வாழப் போகிறீர்கள், மாசாபுதுவனம் என்றால் உங்களுடைய வாழ்க்கை யாருக்காக வேண்டி இருக்கும், உங்களுடைய வணக்க வழிபாடு யாருக்காக வேண்டி இருக்கும் என்று அது யாக்கோப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு வார்த்தையை பதிவு செய்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை யோசிக்க சொல்கிறான். நாம் மரணம் நெருங்குகிற சமயத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்படி கேட்பதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. பல குடும்பங்களில் வெளிநாடுக்கு ஓடிய தகப்பன் ஓடிக்கொண்டே இருக்கிறான், பல பேர் அங்கிருந்து மரணமாகி வருகிறார்கள், பல பேர் இங்கு வந்ததுக்கு பிறகு வாழ்க்கை பேச முடியாது, விட்டில் பூச்சிகளாக வாழ்க்கை கிடைக்கிறது. ஏன்னா வந்ததுக்கு பின்னாடி பிள்ளைகள் சோழத்து மேல வளர்ந்துடுறாங்க, நீ அங்கதான் சம்பாதிச்சு போட்டு அதோடு முடிச்சுட்டோம், இன்னும் நாங்க பார்த்துக்கிறோம். பிள்ளைகள் குழந்தையாக இருக்கிற பொழுது அவங்க வெளிநாட்டில் உட்கார்ந்து 15 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டு திரும்ப வருகிற பொழுது இவன் சோழத்து மேல வாழ்ந்துக்கிறான், 15 16 வயசுலாம் நிக்கிறான், அவனிடம் நல்லதை சொல்லவும் முடியல, காலத்தில் ஓட்டம் இப்படி இருக்கிறா நீ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல முடியல, பெண் குழந்தைகளாக இருந்தால் ஒழுக்கத்தையும் சொல்ல முடியல. எத்தனையோ பெற்றோருடைய உள்ளத்தின் குமுறல்கள், நான் வெளிநாட்டிலேயே வாழ்க்கையை தொலைச்சேன், பணம் கிடைத்தது, ஆனால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை என்னால் மாற்ற முடியவில்லை என்று எத்தனையோ கலர்கிற பெற்றோருக்கு மத்தியில் யாக்கோப் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையின் பாடம் அது. அல்லாஹ் மாற்றி காட்டிய அடையாளம் அவர்களுக்கு உண்டான வாழ்வியினுடைய திருப்தியை அல்லாஹ் ரப்பனாலும் தேட சொல்கிறான், தன் பிள்ளைகள் மூலமாக பாடமாக உணர்த்தி காட்டுகிறான். எத்தனை பேர் அல்லாஹ் அவர்கள் சம்பாதித்து அனுப்பியதெல்லாம் சம்பாதிச்சு எவ்வளவோ சம்பாதிச்சு வீடு கட்டிட்டு கடை வச்சுட்டு அது செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டேங்க, ஆனா என் பிள்ளை எனக்கு எடுத்து எப்படி இருப்பான்னு நினைச்சு பயமா இருக்கு. நான் இப்ப நோயோட ஓடிக்கிறேன், அதுக்கு அடுத்து அவனுடைய குடும்பத்தை எப்படி நடத்திருப்பான் என்ற பயமா இருக்குது என்று பேசுகிற இடங்களில் யாக்கோலிசாம் கேட்ட வார்த்தையை இந்த காலத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளிடம் பதிவு செய்தாக வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலம் ஒவ்வொரு வேகமாய் ஓடுகிறது, நம் பிள்ளைகள் நம் கண் முன்னே மிக வேகமாய் வளர்கிறார் என்பது மட்டுமல்ல, அவருடைய கொள்கை சம்பந்தமாய் நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது, அவருடைய ஆரம்பம் சம்பந்தமாக நான் யோசிக்க வேண்டியிருக்கிறது, தீனுடைய தொடர்பின் சம்பந்தமாக நான் யோசிக்க வேண்டியிருக்கிறது, அவர்களுக்கு இருந்த மத்தியிலே அல்லாஹை பற்றிய ரசூலை பற்றி உண்டான ஞானங்கள் எந்த அளவிற்கு கல்வி இருக்கிறது என்பதை நான் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து போனது, நாங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம், ஏன்னா நீங்கள் அல்ல எங்களை உருவாக்கியது, உங்களின் முன்னோர்களாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று எல்லோருமே அப்படி உருவாக்கப்பட்ட பரம்பரையில் வந்திருக்கிற நாங்களும் வலிதவர்களிடம் ஆகும் மரணத்தின் சமயத்தில் இருக்கிற உங்களுக்கு நாங்கள் இதை உத்தரவாதமாய் தருகிறோம், நீங்கள் நிம்மதியாய்
மலக்குள் மோட்டை சந்தித்து செல்லலாம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் அக்பர் கொடுக்கறாங்கன்னா இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை பார்த்து அந்த பெற்றோர் அப்படி சந்தோஷம் அடைய முடியும். மரண நேரத்தில் கூட என் பிள்ளை எனக்காக நினைக்கிறான், அவனை வளர்த்த வளர்ப்பு அல்லாஹ்விடத்தினால எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும், எனக்கு அவரை விஷயமாக நிம்மதியை பெற்றுத்தரும் என்று சொல்கிற எத்தனை பெற்றோர்களாய் நாம் உருவாகி இருக்கிறோம். நாம் வளர்த்திருக்கிற பிள்ளை மூலமாக அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நாம் இப்படி தேடி இருக்கிறோம். எப்பொழுதும் நாம் ஒரு உணர்ந்திருக்கிறோமா? கஷ்டத்தை கடந்து என்னவெல்லாம் வாங்கி கொடுக்கிற நமக்கு அவனுக்கும் அந்த தீனுக்குமான தொடர்பு என்ன? நாளை நம்முடைய மரணத்திற்கு பின்னால் அவன் எப்படி நமக்கு உதவுவான் என்பதை பற்றி யோசிக்கிற பெற்றோராய் ஒரு ஆத்ம திருப்தி அடைந்தார் ஹாஜி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்கள் பெயரை கெடுக்கிற அளவிற்கு அல்ல, நாளை அல்லாஹ்விடத்திலே உங்களை தலைகுனி நிற்கிற அளவிற்கு எங்களுடைய தொடர்பு எதுவும் இருக்காது, மார்க்கத்தில் முழுமையாக அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ்வோம் என்று சொல்லி ஹாஜி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் வாங்கிய தவணையை முடித்தார்கள். அவர் வாங்கப்பட்டது என்பதை குர்ஆன் பதிவு செய்து காட்டுகிற இடத்தில் அல்லாஹ் நமக்கும் சொல்லி காட்டுகிற அடையாளம், நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு அப்படி என்ன உத்தரவாதத்தை நாம் கொடுத்திருக்கிறோம்? பணம் காசு பணம் ஏறும் இறங்கும் சம்பாதிக்கலாம், அதில் என்னவென்றாலும் மாற்றம் ஏற்படலாம், ஆனால் தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கிறோம் என்பதை இன்றைய தலைமுறைக்கும் அல்லாஹ் பாடமாக கேட்கிறான், வளர்க்கிற பெற்றோருக்கும் அல்லாஹ் பாடமாக கேட்கிறான். நாளை உங்களுடைய பிள்ளைகளை பற்றி எப்படிப்பட்ட ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும்? நாளை எப்படிப்பட்ட பதிலை நீங்கள் கபருக்கு போகிறதுக்கு நம்முடைய பிள்ளைகள் வாங்குறீங்க? அல்லாஹ் உண்மையில் ஒரு தகப்பன் படுகிற ஒரு சந்தோஷமாய், அல்லது ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாய் நாம் படுகிற ஒரு சந்தோஷங்களில் சில விஷயங்கள் உண்டு. நாம் குழந்தை விட்டு திரும்பி பார்க்கிற பொழுது பின்னால் நம் பிள்ளையோ அல்லது நம்முடைய பேர பிள்ளைகளோ அல்லது நம்முடைய குடும்ப உறவுகளோ பின்னால் இன்று தொழுகிற பொழுது அல்லாஹர் பார்க்கிற பொழுதே ஒரு சந்தோஷம். அல்லாஹர் அல்லாஹ் தன் இல்லத்திற்குள்ளே அழைத்துக் கொண்டு வந்து விட்டான், எப்படியும் வாழ்க்கையை தரமாற மாட்டான். இனி அப்படி ஒரு சந்தோஷத்தை எத்தனை பெற்றோருக்கு நாம் கொடுக்கிறோம்? தொழுகுவோர்தான் மைதானம் தொழுகிறோம், இளைஞர்களும் குழந்தைகளும் எங்கே? வளர்த்த வளர்ப்பின் முறை தவறி போனது மட்டுமல்ல, இன்னைக்கு காலங்கள் தொடர்ந்து அவர்கள் பள்ளிக்குள் நுழைய வைப்பது என்பது அவர்கள் பெற்றோருக்கு ஒரு பாரமாய் இப்போதே மாறுகிறார் என்பதை பள்ளியின் தொடர்பு குறைவது உணர்த்தி காட்டுகிறது, ஈமானின் தொடர்பு குறைவது உணர்த்தி காட்டுகிறது. சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். பெரியவானார் பிங்கல் நேரில் நின்று கொண்டு தனது பேர குழந்தைகள் உள்ளே பள்ளிக்குள்ளே தவழ்ந்து வருவதை பார்த்து இறங்கி ஓடி வந்தாங்க. அரசு நிம்பந்திருந்து இறங்கி ஓடி வந்தாங்க. ஏன்னா பள்ளியினுடைய தொடர்பில் அல்லாஹ் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை பெற்றோருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிறான். நீங்க திரும்பி பார்க்கிற இடங்களில் எல்லாம் முதியோர்களாக பள்ளிக்குள் தென்படுகிற இடங்களில் நம்முடைய வளரும் தலைமுறை எங்கே போனது? அவர்களுக்கும் பள்ளிக்குமான தொடர்பு எங்கே? அவர்கள் நாளை நம்முடைய மருமைக்கு பின்னே கபருக்காக துஆ செய்கிற இடத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா? அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? அவர்களுக்கு பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோமா என்று யோசித்து பார்த்தால், வீட்டினுடைய தலைவருக்கு ஓத தெரிந்தால் குழந்தைகளுக்கு ஓத தெரிவதில்லை, தாத்தாவுக்கு ஓத தெரிந்தால் பேர குழந்தைகளுக்கு ஓத தெரிவதில்லை. நாளை எப்படி அவர்கள் நம்முடைய கபருக்காக துஆ செய்வார்கள்? பேர சொன்ன ஆத்ம திருப்தி நீங்கள் வளர்ந்து வாழ்கிற பொழுதே வலதும் சாலிகம் எதிரோரமும் உங்களுக்காக துஆ செய்கிற பொழுது குழந்தைகளை உருவாக்கி விட்டு வாருங்கள், நாளை கபருக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியும் என்கிற அந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தோற்றத்தை நாம் இப்போது அடைகிறோம். இந்த ஆத்ம திருப்திக்குண்டான ஒரு பெரும்பொரு பாக்கியமாய் நம்முடைய குழந்தைகளினால் நமக்கு இது வாக்குகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் உருவாக்கி வைத்து விட்டு கபருக்கு சென்றால் அது ஒரு பெரும் ஆத்ம திருப்தியை தருகிறது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருகிறது என்கிற அடையாளத்தை அக்பர் அவருடைய மரணத்திலிருந்தா குழந்தை காட்டினான். அதனால் தான் வாழ்கிற காலமெல்லாம் நபியாய் வாழ்ந்தவர்கள் வாழ்வில் கடையில் சிங்கத்தில் பிள்ளைகளை கேட்டாங்க, நான் நபியாய் வாழ்ந்தது பெரிதல்ல, நீங்களும் நபியின் மக்களாய் வாழ வேண்டும், நீங்களும் அல்லாஹிற்கு மட்டும் அறிவிந்தவர்களாக வாழ வேண்டும், நாளை என் கபருக்கு உங்களை கொண்டு எந்த விதமான கஷ்டங்களும் வந்துவிடக் கூடாது என்பதை உலகில் வாழ்கிற பொழுதே பிள்ளைகளிலிருந்து பதிலாய் வாங்கிவிட்டு சந்தோஷத்தோடு உலகத்திலிருந்து பிரியா விடை கொடுத்து சென்றார் ஆதியாக உழைத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை மரணத்தை தேடி நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், மரணம் எப்படி இருந்தாலும் வரும், ஆனால் எத்தனை கவலைகள் அதற்குள்ளே, திருமண பிள்ளைகளுடைய திருமணத்தை பற்றி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பற்றி, பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பற்றி, பிள்ளைகளுடைய மாண்புகளை பற்றி ஆயிரம் கவலைகள் உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற நமக்கு அதற்கு விடைகான தெரியாமல் தவிக்கிற இடத்தில் அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான், என்னை பற்றி உன்னான சிந்தனையோடு பிள்ளைகளை வளர்த்து விடுங்கள், என் இறை இல்லத்தின் தொடர்போடு சிந்தனைகளாக பிள்ளைகளை வளர்த்து விடுங்கள், நாளை எப்படி உன் உலகத்தில் ஜெயித்து விடுவான், நாளை எப்படி உலகத்தில் நின்று விடலாம், நாளை மறுமையில் நீங்களும் வெற்றி அடைய முடியும் என்கிற அடையாளத்தில் ஒரு ஆத்ம சந்தோஷத்தை அடைகிற ஒரு பெற்றோராய் வாழ்வதற்கு நான் அடையாளமாய் அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். இவர்களுக்கு முதல் இடம்,
ஆத்ம திருப்தி அப்படி பெறுகிற இடத்தில் இவர்களுக்கு முதல் இடம். ஏன்னா இவர் தகப்பனாய் இருந்தவர் நாளை தாத்தாவா மாறுகிற பொழுதுதான் கவலை அதிகமாகும். தகப்பனாய் இருக்கிறோம், உடல் வலிமை இருக்கிறது, ஓடி ஓடி கொடுத்துறோம். ஆனா தாத்தாவா மாறும்போதுதான் என் பிள்ளைக்கு எதையெல்லாம் மிஸ் பண்ணணும் அதையெல்லாம் என் பேர்னு கொடுக்கணும்னு நினைக்கிற பொழுது அவர்களுக்கு முதல் முறையாக கவனத்தில் வருவது தவறவிட்டு விட்ட குர்ஆனுடைய தொடர்பும் தவறவிட்டு விட்ட இறை இல்லத்தின் தொடர்பும் தான் அதிக ஞாபகத்தில் வருகிறது. நிறைய வயோதிகள் மூலமாய் உணர்வுபூர்வமாய் உணர்த்தப்படுகிற அடையாளம். என் பிள்ளைதான் எப்படியோ வாசிட்டான், இன்னைக்கு எப்படியோ தொழுவனா ஏதோ நாலு பேர கத்து வச்சிருக்கிறான், என் பேரை நாவது கொஞ்சம் ஒழுங்கா ஓதட்டும் என்று சொல்கிற இடங்களில் அவருடைய அந்த உணர்வு பூர்வமான உணர்வுகளுக்கு அல்லாஹ்வுல் ஆலமீன் தேடச் சொல்கிற அடையாளங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதிக்கு உண்டான வாழ்வை நீங்கள் முடிக்க வேண்டுமாயின் அப்படிப்பட்ட உணர்வோடு வாழ்ந்து நல்லா உணர்ந்து காட்டுறான். இவருக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இருக்கிறது. இரண்டாவது ஆத்ம திருப்திக்கு உண்டானவர் உலகில் தந்தை அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டுமல்ல ஒழுக்கத்தை பற்றி அதிகம் கவலைப்படுகிற இடத்தில் முதல் இடத்தில் தந்தை நிற்கிறார். இரண்டாவது ஆசிரியர் அல்லாஹ் உலகத்திற்கு அறிமுகம் செய்கிறார். நான் வந்ததும் உலகில் ஆசிரியராகத்தான் வந்தேன். ஆசிரியர் மூலமாய் உலகின் நிறைய குறைகளை சரி செய்ய முடியும். ஆசிரியர் மூலமாய் உலகில் நான் நிறைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியும் என்பதனால் உலகில் நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டேன். உலகில் ஒரு ஆசிரியரினால் உலகினுடைய எத்தனையோ சூழல் மாற முடியும் என்பதை நிகழ்வான உணர்த்தி காட்டினார். ஒரு பெற்றோராய் குழந்தைகளுடைய ஒவ்வொரு அசைவை பார்த்து நாம் பாடுகிற நாம் உணர்கிற அந்த சந்தோஷத்தின் உணர்வின் எல்லை அது ஒரு ஆசிரியரால் மாறுகிற பொழுது இன்னும் பெரிதாய் விடுகிறது, இன்னும் பெரிதாய் விடுகிறது. மாணவர்களுடைய ஒட்டு மொத்தத்தையும் எடுத்து வைத்து பார்த்தால் நிறைய மாணவர்களை உருவாக்கி ரவீர் பெருமானார் சரதாயின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடங்களும் ரொம்ப சந்தோஷப்படுகிற இடங்களில் எல்லாம் யாராவது கொஞ்சம் வழிதவறி போலவர் திரும்பி வருகிற பொழுது அக்பர் ஆத்தம் தாய் வரலாறு நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஜெயாம் ஜாகியார் ஆனால் பெரிய ஒரு கொடை வந்தது ஹாத்தம் தாய். இன்னைக்கும் ஹாத்தம் தாய் மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இவர் ஒரு பெரிய ஹாத்தம் தாய் கொடை வந்தது. அந்த ஹாத்தம் தாயுடைய மகன் அதிகமான ஹாத்தம் ரதியல்லா அவர் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார் என்று சொல்கிற பொழுது நபிகள் பெருமானார் தரையிலிருந்து எழுந்திருச்சு வந்து உசாவாய்ந்து கூட்டு போனார் ரசூலுல்லாஹி. அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஒரு மாணவரை உள்ளே அழைக்கிற பொழுது நபிகள் பெருமானாருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். தகப்பன் வாங்கிற காலத்தில் ஈமான் கிடைக்காம போயிட்டாரா நல்லவனா பேர் இருந்தார். ஆனால் பிள்ளைக்கு ஒழுக்கத்துடன் கூடிய மார்க்கம் கிடைத்திருக்கிறது என்பதனால் அதீவன ஆத்தனை வரவேற்பதற்கு ரசூலுல்லாஹி எழுந்திரிச்சு போயிருந்தாங்க. ரசூலுல்லாஹி எழுந்திரிச்சு போய் நின்று சந்தோஷத்தோட வரவேற்றாங்க. உங்களுடைய அத்தாவில பேரை காப்பாத்துறீங்க. அல்லாஹ் ஒரு ஆசிரியர் மாணவனுடைய ஒவ்வொரு உணர்விலும் பங்களிக்கிறார் என்பதற்கு நான் அடையாளங்கள் பெருமானார் நிறைய உணர்த்தாங்க. இன்னைக்கு காலங்கள் மாறி போய் ஆசிரியரை மாணவனுக்கு கட்டி வைத்து அடிக்கிற காலம் தான் வந்தாச்சு. மார்க்கு கம்மியாக போனா ஆசிரியரை கட்டி வைத்து மாணவர்கள் அடிக்கிறாங்க. ஆசிரியர் மாணவர்கள் கூட்டி வச்சு மாணவர் தொந்தரப்படுத்துறாங்க. காலங்கள் மாறி போகிற இடத்தில் அல்லாஹ் ஆத்மபூர்வமான ஒரு உணர்வை கொடுக்கிற இரண்டு அடையாளங்களில் பெற்றோருக்கு அல்லாஹ் சரியான முறையில் வளர்த்து விட்டால் மரணிக்கிற பொழுது ஆத்ம திருப்தி எல்லாம் கொடுக்குறான். சா வாழ்க்கை நல்லா இருக்கும், இனிமே என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவர்களுக்கு இறைவனுடைய தொடர்பு வந்து விட்டது என்கிற ஒரு ஆத்ம திருப்தி. ஆசிரியர் அவருக்கும் அல்லாஹ் அந்த திருப்தியை கொடுக்குகிறான். நபிகள் பெருமானார் ஒவ்வொரு அண்ணு அணுவாய் சகாபாத்தை உருவாக்கி வைத்த விதம் அபுபக்கரதியல்லா நபிகள் பெருமானார் சமுதாயத்தை வந்து சொன்னாங்க, யார சொல்லா என் தந்தை இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. அதை விட ஒரு பெரிய கஷ்டம் அவர் எப்ப முகமது சலாசு உங்கள் பெயர் எடுத்தாலும் அசிங்க சிமா திட்டா யார சொல்லா நான் சொல்லி சொல்லி பார்க்கிறேன் என்னால் கூர்மையை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னாரு. கண்ட்ரோல் பண்ண முடியல இப்படியே பல சூழல் கடக்கிறது. ஒரு சூழலில் அபூபக்கரின் தந்தையும் அடிக்க கை ஓங்க, இவரும் அடிக்க கை ஓங்க, முகத்தில் அடி விழுந்து விடுகிறது. கவலையோட ரசூலாக வந்தாங்க அபூபக்கர் கவலையோட ரசூலாக ரசூலா இந்தும் அதே மாதிரி வீட்டை பிரச்சனை ஆரம்பிச்சது, உங்களை பத்தி திட்ட ஆரம்பிச்சாரு, நான் கோபத்தை கண்ட்ரோல் பார்த்த முடியல, அவரும் அடிக்க வந்தார், நானும் அடிச்சுட்டே அரசுலாம் அவர் மீது அடிபட்டு ஆசிரியர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இனிமேல் திரும்ப அப்படி சந்தர்ப்பம் தப்பித்தர் அடிச்சிடாது. ஒரு காப்பீர் தான் மகன் இஸ்லாத்திலே தந்தை காப்பீராக ஆனால் உறவு முறை பேணுகிற ஒரு இடத்தை எனக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான அடையாளம் சொன்னாங்க. இனிமே அப்படி ஒரு சூழல் வந்தா என்னைதான் திட்டாரு, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அல்லாஹ் அந்த சூழலை திட்டுவதை உலகம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
ஆனாலும் அவர் உன் தந்தை என்கிற இடத்துல கொஞ்சம் கை நீட்டிடாதீங்க, இனிமே கவனமா இருங்க. அபூபக்கர் ஒரு ஆசிரியரா ரசூல் அமைதிப்படுத்த அபூபக்கர் கோபத்தோடு வாசித்தாங்க, யார சூழலாம் உங்களை நபியாக அனுப்பி அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், எனக்கு இருக்கிற கோபத்திற்கு இன்னொரு சூழல் கிடைத்தால் சரீபா அப்படி ஒரு சூழல்ல என் பட்டத்துல வாங்க இருந்தால் கூட நான் கத்தல் துரு இனிமே அவரை முயற்சித்தாலும் நான் கொலையே பண்ணிடுவேன். ரசூல் ஒரு ஆசிரியராக கட்டுப்படுத்தாங்க, இல்லை அவர் என்னை திட்டலாம், அது அல்லாஹ் பார்த்துக் கொள்வார், ஆனால் மகனாய் நீங்கள் கை ஓங்க வேண்டாம் என்கிற கண்டிப்பை ரசூல் விடவே இல்லை, ரசூல் தடை செய்ய விடவே இல்லை. இது என்ன இடத்துல போய் சுப்ஹானல்லாஹ், ஒரு மாணவராய் அபூபக்கர் ரசூல் உருவாக்குறாங்க, தந்தையின் முன்னே வேகமாய் பேசாதே, தந்தை முடிக்கு கை நீட்டாதே, தந்தையை அடித்து ஓங்காது என்று பேசுற ரசூலுல்லாஹ், அவர் வாழ்ந்து அவர் வெட்டி வேண்டார், ஆனால் ரசூல் அதெல்லாம் நிதானமாயிருக்கும். எந்த இடத்துல போய் செய்யும் அல்லாஹ் அக்பர் நபிகளுடைய மரண வேலை நெருங்குகிற பொழுது யார் தொழுக வைக்க வேண்டும் என்று வருகிற இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் ஒரு மாணவரை உருவாக்கி தந்த இடம், ஒரு மாணவரை உருவாக்கி தந்த இடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் மரணிக்கிற அந்த திங்கட்கிழமை காலை சுபஹை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக இருந்து தொழுகைக்குகிறார்கள். பின்னால் இன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு திரையை விலக்கி பார்த்தாங்க, மக்கள் எல்லாம் தொழுகிறார்கள், அபூபக்கர் இமாம செய்யறாங்க, ரசூலுல்லா வெளியே வர்றாங்களோ நினைச்சு அபூபக்கர் கொஞ்சம் பின்வாங்க, ரசூலுல்லா சஹீஹ் ஹதீஸ் திரை இழுத்து விட்டுட்டாங்க, சஹீஹ் ஹதீஸ் திரை இழுத்து விட்டுட்டாங்க. இங்கே உணர்த்தப்படுகிற பாடம் என்ன தெரியுமா, மாணவராய் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை உருவாக்கியதினால் நாளை சமூகத்தின் அடுத்த தலைவரின் பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்தது மட்டுமல்ல, இந்த உம்மத்தையே நான் ஏற்படுத்தியதில் ஒரு ஆத்ம திருப்தியை அடைந்திருக்கிறேன் என்பதனால் சுகு துணிகிற பொழுது மக்களையெல்லாம் அவ்வளவு பெரிய கூட்டமாய் பார்த்துவிட்டு ரஹீம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிக்க புகாரில் வானத்தை எழுதுவாங்க, ரஹீம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாஹிக்க மக்கள் எல்லாம் சத்தில் வரிசையாக இருப்பதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சந்தோஷமா சிரித்தாங்க, என் உம்மத் நீ வெற்றி பெற்று வரும், நான் வாழ்க்கையில் ஆசிரியராய் வந்தேன், அந்த ஆசிரியராய் வந்ததற்கு உன்னான அடிப்படையை நான் சரி செய்து விட்டேன், என் சமகாலத்தில் வாழ்கிற என்னுடைய தோழர்கள் இறையில்லத்தில் இருக்கிற ஒரு பாதையை அவர் மலைத்துவாழ் தப்பில் இருப்பது போன்று அவரும் தப்பில் இருக்கிற ஒரு பாதையை நான் பார்த்து விட்டேன், இனி என் சமூகம் வழிதவராது என்பதற்கு நான் ஒரு அடையாளத்தை பார்த்து ஒரு சந்தோஷத்தில் சகாபாக்களை பார்த்து சிரித்தார்கள், சிரித்து விட்டு கடைசியாய் சிறை இழுத்து விட்டார்கள். இதுதான் ரசூலுடைய கடைசி சகாபாக்கள் ரசூலாக நடந்த கடைசியான ஒரு உணர்வுபூர்வமான சந்தி, அந்த ரசூருடைய ஒற்றை சிரிப்பு தான் உலகத்தில் உணர்த்தி காட்டியது, ஆசிரியராய் நான் வந்த வேலை சரியாய் முடித்து கொடுத்து விட்டேன், அந்த சிரிப்பு ரசூலா உலகத்தில் உணர்த்தி காட்டினான், நான் இந்த சிரிப்பின் மூலமாய் உலகத்திற்கு பாடத்தை கொடுக்கிறேன், அடிக்க வந்த அபூபக்கரை இந்த இமாமத்தினுடைய அளவிற்கு உயர்த்து வைத்திருப்பதும் நாளை அடுத்த ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அத்தனை தகுதிக்கும் அபூபக்கர் என்கிற மாணவரை நான் சமூகத்திற்கு உருவாக்கி தந்திருக்கிறேன் என்கிற பெருமையோடு மட்டுமல்ல, நான் வந்த வேலை இந்த உம்மத்தை சரி செய்து வைத்திருக்கிறேன், என் உம்மத் இறையில்லத்தின் தொடர்போடு இருக்கிற காலம் வரை வலிதவராஜ் என்கிற மிகப்பெரிய பாடத்தை பெருமானார் ஆசிரியராக இருந்து உருவாக்கி தந்த அந்த பாடங்கள் எல்லாம் உலகில் நாம் பெற்றோராகவும் ஜெயிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பனால் வலியுறுத்துகிறார், ஆசிரியராகவும் அதற்கு நாம் அடிகோலிட வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார். இந்த இருவருக்கு மட்டும்தான் ஆத்ம திருப்தி உலகில் இருந்து பிரிகிற பொழுது, என இன்னைக்கு நாம் வளர்த்து விட்ட மாணவர்கள் நான் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அவர் செய்கிற எல்லா காரியங்களிலும் நமக்கு ஒரு பங்கு உண்டு என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறார். ஆசிரியர் எவ்வளவு பெரிய மாணவர் எவ்வளவு பெரிய இடத்திற்கு போனாலும் அவர் என்ன நல்ல செயலை செய்தாலும் அதில் ஒரு பங்கு நமக்கு உண்டு. அதாவது ஆசிரியராக இருக்கிறவங்க வெளிப்படை எவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தாலும் நீ என்கிட்ட படிச்சவங்க அவன் படிச்சது ஒன்னாவது ரெண்டாவது படிச்சிருவான் ஆனாலும் பெருமையா சொல்லுவார் என்கிட்ட படிச்சவங்க. அதே மாதிரி குர்ஆன் தொடர்பு நாம் பழகி கொண்டால் அவர் எவ்வளவு இடத்திற்கு போகிற பொழுதும் அளிப்பா தான் நான் சொல்லிக் கொடுத்தேன் என்று சொல்வதில் நமக்கு ஒரு பெருமை வருகிறது என்றால் அல்லாஹ் அதை உணர்த்தி காட்டுகிறான். இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதில் இந்த அடையாளத்தில் சமூகத்தை விட்டு நாம் போகிற பொழுது நமக்கு உண்டான இடத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே சரியாக நிரப்பி இருக்கிறோம் என்பதற்குண்டான ஒரு அடையாளம், சரியான ஒரு ஆசிரியராய் சரியான ஒரு தகப்பனாய் நாம் வாழ்ந்து விட்டு போகிற இடத்தில் நம்முடைய வருங்கால சந்ததிகளை பற்றி உண்டான கவலைகள் நமக்கு தேவை இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிற அந்த அடையாளங்கள் ரபீஉல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க நிறைய சஹாபாக்களோடு நிறைய தோழர்களோடு அவர் நெருங்கிய ஒவ்வொரு அடையாளங்களும்
முஆவித் இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு ரசூலை குறித்து அற்புதமா பேசுவாங்க. ரசூலை விட ஒரு அன்புமிக்க ஆசிரியர் உலகத்தில் யாரும் கண்டிருக்க முடியாது. தொழுகையில் எல்லோரும் தப்பில் இருக்கிறோம். யாரோ ஒரு துணியினார் நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன், தப்பே என்னை திரும்பி உரைத்து பார்த்தது. நான் தொழுகையெல்லாம் விட்டு தப்பி என்னை எல்லாம் உரைச்சு பார்த்தாங்க. எனக்கு என்ன, நான் என்ன தப்பா செய்வேன் என்று நான் யோசித்தேன். துணியவருக்கு பதில் தானே சொன்னேன் என்று நான் அப்படியே ஆச்சரியத்தில் நின்றேன். தொழுகை முடிந்ததும் எல்லா சஹாபாக்களும் என்னை முறைத்து பார்க்க ரபிகரம் பெருமானார் மட்டும்தான் அமைதியா இருந்து என்னை பக்கத்தில் அழைத்து, இது அல்லாஹுவோடு உறவாடுகிற நேரம், அந்த நேரத்தில் எந்த வார்த்தைகளும் பேசக்கூடாது என்பதை அத்துணை சஹாபாக்களும் முறைத்த இடத்தில் அன்போடு அழைத்து திட்டவில்லை, என்னை உரைக்கவில்லை, என்னை அடிக்கவில்லை. அல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அந்த வார்த்தை மனதில் ஆழமாய் பதிந்தது. இது அல்லாஹ்விற்காக உண்டான நேரம், அவனின் நெருக்கத்தை தேடுகிற நேரத்தில் உலகத்தில் எந்த வார்த்தையும் இடையூறாய் வரக்கூடாது என்று ரசூல் சொன்ன வார்த்தையின் மனதில் ஆழமாய் பதிந்தது. அங்கே வார்த்தை மட்டும் பதியவில்லை, என் வாழ்க்கையை முழுக்க ஒரு ரசூல் சிறந்த ஒரு ஆசிரியராக பதிந்தார் என்று சொல்கிற அற்புதமான பாடத்தில் ரபீல் பெருமானார் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாலும் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்தையும் இந்த சமூகத்தினுடைய மாற்றங்களையும் ரபீல் பெருமானார் சமுதாயத்தில் கொடுத்திருக்கிற அந்த வாக்கியங்களில் சரியான ஒரு பெற்றோராய் சரியான முறையில் பிள்ளைகளை வளர்க்கிற இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மரணம் நம்மை துரத்துகிற பொழுதும் நம் மரணம் நம்மை நெருங்குகிற பொழுதும் கவலை இல்லாமல் நாளை என் பிள்ளை எனக்காக வேண்டி என் தவறை சுவனத்தின் பூஞ்சோலையை ஆக்குவதற்குண்டான அடிப்படையை நான் கொடுத்திருக்கிறேன். அவனின் உள்ளத்தில் லாயிலாக இல்லல்லாகவும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆழமாக இருக்கிறவரை அவன் தொழுகையில் சஜிதாவின் நெற்றியை பதிக்கும் காலம் வரை நான் கபருக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியும் என்று நினைக்கிற ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பெறுகிற அளவிற்கு நம்முடைய தலைமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட திருப்தியை அடைகிற நம்முடைய மரணத்தின் எல்லா இடைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சந்தோஷத்தை உலகத்திலிருந்து நமக்கு நம்முடைய பிள்ளைகள் மூலமாக தரப்படுகிற வாக்கியம் அல்லாஹ் நசீபாக ஆக்கி தந்தார்கள். வாலிபான ஒரு ஆசிரியராகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகில் ஜெயிக்கக்கூடிய வாக்கியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும் நசீபாக ஆக்கி தந்தார்கள். வாலிபான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.